எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம வீட்டில் 10-12 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி நான் வந்து குக்கர்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மலபார் டைப் வெஜ் பிரியாணி குக்கர்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நான் பிரியாணி பண்ணுறது அப்படியே லைவாக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே 1 கிலோ ஜீரா ரைஸ் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணேன். பட் 750 கிராம் அளவுக்கு ஜீரா ரைஸ் தான் ஆக்சுவலி இந்த பிரியாணியோட அளவுக்கு ஆப்டானது. மசாலாவில் எந்த கம்மியும் கிடையாது, சேம் அளவு தான். இப்போ இந்த அரிசியை ஊற வச்சுருக்கேன். 8 கிலோ அளவு பிடிக்கிற குக்கரில் தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். டோட்டலாக 100 கிராம் கீ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் கீ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணின்னு இருக்கேன். பிரியாணி மொத்தமாக பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பைசஸோட ஹாஃப் வந்து இப்போ போட போகிறேன். இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்க போகிறேன். அது பார்த்தோன்னா 5-6 ஏலக்காய், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய பீஸ் பட்டை, 6-7 கிராம்பு. அதோடய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். நான் 4 கிளாஸ் அளவு அரிசி எடுத்ததுனால 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு 3 கிளாஸ் அரிசி போகும். ஸோ 4.5 கிளாஸ் தண்ணி ப்ளஸ் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசிக்கு தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம வந்து மசாலா ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் கீ, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில். இதோட நம்ம மீதி ஸ்பைசஸ் அரிசிக்கு போட்ட அதே அளவு ஸ்பைசஸ் மசாலாக்காக ஆட் பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து மாற்றி வச்சுட்டுருக்கேன். அதோடய கிளிப்பு மிஸ் ஆகிடுது. அதை தவிர எகெயின் 4 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வதக்கி எடுத்துட்டுருக்கேன். டோட்டலாக 8 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கணும்னா நம்ம ஆற்றுலேயே ப்ரிப்பேர் பண்ணுற பேஸ்ட்டு தான் பெஸ்ட்டு. நான் இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பேஸ்ட்டு தான். அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கின்னு இருக்கலாம். பச்சை வாசனை போனதுமே 4 பெரிய தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு விடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் 3 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு விடலாம். இங்கே அரிசி தண்ணி கொதித்ததுமே நான் வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 2 விசில் முடித்து 3வது விசில் வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் விட வேண்டாம், 2 விசில் விட்டு 3வது விசிலுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, மீடியம் புளிப்பாக இருக்கிற 100 ml மீடியம் புளிப்பு இருக்கிற தயிர், இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டுடலாம். வெஜிடபிள்ஸை தவிர சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணின்னு இருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், கோபி இதெல்லாம் ஆட் பண்ணின்னு இருக்கோம். கூடவே தேவையான அளவு உப்பு,
தண்ணி இதை விட்டு இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்தெடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணால் ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இந்த ரைஸ் தனியாக மாற்றி எடுத்துக்கலாம். அதே குக்கரில் ஒரு லேயர் ரைஸ், ஒரு லேயர் மசாலா, அதுக்கு மேலே நறுக்கின புதினா மல்லி, அப்புறம் வறுத்து வச்சுருக்கிற ஆனியன், மீதி இருக்கிற கீலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் சேம் ப்ராசஸ், ஒன் மோர் லேயர் ரைஸ், ஒன் மோர் லேயர் மசாலா, புதினா மல்லி, ஆனியன், கீ. இதே ப்ராசஸ் மூணு லேயர் பக்கத்தில் நம்மளால் பண்ண வந்துடும். இப்போ இந்த குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பக்கத்தில் ஹீட் ஏற்றிட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் இறங்கின உடனே பிரியாணி யூஸ் பண்ணிக்கலாம்.